हेलो व्यूवर्स वेलकम टू यूजी मैक्स इनकी नम्बर वीडियो एक्सरसाइज 1.5 फोर्थ सम नम्बर पाकपो रे क्वेश्चन केटा ओकेवा सो फर्स्ट क्वेश्चन पारें इफ़ एफ ऑफ एक्स ईक्वल टू एक्स स्क्वायर माइनस वन ओकेवा जी ऑफ एक्स ईक्वल टू एक्स माइनस टू फाइंड फर्स्ट नम्बर कैपिड़नुमा ए अभी कैपिड़नुमा एपोद इफ जी सर्कल एफ ऑफ ए ईक्वल टू वो नम कैपिड़ो नेक्स्ट अद क्वेश्चन फाइंड के वैल्यू फाइंड आउट पड़ने इफ एफ ऑफ के इज इक्वल टू इन क्वेश्चन को फाइंड आउट पड़ना सो फर्स्ट नम्बर इन क्वेश्चन फाइंड आउट पड़ा नमुकेल्क जी सर्कल एफ ऑफ ए ईक्वल टू वन कैपिपोम नार्मला इत रेम वे जी सर्कल एफ ऑफ एक्स कैपिपोम ओकेवा सो नम्बर इन और गिबन एफ ऑफ एक्स ईक्वल टू एन को एक्स स्क्वायर माइनस वन जी ऑफ एक्स ईक्वल टू एन को एक्स माइनस टू नाम कैपिटो जी सर्कल एफ ओकेवा सो जी सर्कल एफ दट इज ईक्वल टू जी ऑफ एफ ऑफ एक्स अब அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஒரே சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணால் த்ரீ ஸோ மைனஸ் த்ரீ இது எதோட வேல்யூ ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஓகேவா ஓகே பட் அவங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அவங்க நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்று அப்போது இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏ அப்ளை பண்ணால் போதும் அப்போ என்ன அப்ளை பண்ணிக்கிறேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன்று அதாவது இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இங்கே ஏ இருக்கிறதுனால நான் ஏ கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஒன்று கொடுத்துருக்கேன் அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் த்ரீ இந்த பக்கம் வந்தால் எப்படி வரும் ப்ளஸ் த்ரீ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ ஏ ஈக்குவல் டுன்னு என்ன வரணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அவ்வளோதான் இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்டினுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு இந்த டேமாக இருக்கும்போது ஓகேவா அண்டு எஃப் சர்க்கிள் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்பவும் போல் செகண்ட் இதுக்கு கிவன் எழுதிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு டூ கே மைனஸ் ஒன் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது போக எஃப் சர்க்கிள் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு ஃபைன்னு கொடுத்துருக்காங்க இதில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கே வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதாவது வந்து ஓகே இப்போ நம்மளுக்கு இங்கே எஃப் சர்க்கிள் எஃப் ஆஃப் கே தானே கேட்டிருக்காங்க அப்போ எஃப் சர்க்கிள் எஃப் ஆஃப் கே ஃபஸ்ட்டு நான் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஈக்குவல்ட்டி இதை எப்படி எழுதணும் எஃப் ஆஃப் இங்கே என்ன டேம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போது எஃப் ஆஃப் கே நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க டூ கே மைனஸ் ஒன் ஓகேவா இப்போது இங்கே கே இருந்தால் இங்கே கே அப்போ இங்கே கே இருக்கிற இடத்துல என்ன இருக்குது டூ கே மைனஸ் ஒன் அப்போ அந்த டேம் அப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்போ டூ இன்ட்டு 2k மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்போ டூ டூ ஜார் ஃபோரு இன்ட்டு ஒரு கே மைனஸ் ஒன் டூ ஜார் டூ மைனஸ் ஒன் ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு இப்போ 4k மைனஸ் மைனஸ் ஒரே சிம்பிள் ஸோ டூவையும் ஒன்றையும் ஆட் பண்ணால் த்ரீ ஓகேவா இது எதோட வேல்யூ எஃப் சர்க்கிள் எஃப் ஆஃப் கேயோட வேல்யூ ஓகேவா நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் சர்க்கிள் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் இப்போ எஃப் சர்க்கிள் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு ஃபைவ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் சர்க்கிள் எஃப் ஆஃப் கே அப்படிங்கிறது அதாவது ஃபோர் கே மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் அப்போ ஃபோர் கே ஈக்குவல் டு இந்த மைனஸ் த்ரீ இந்த பக்கம் வந்துச்சுன்னா எப்படி வரும் நம்மளுக்கு ப்ளஸ் த்ரீ ஸோ ஈக்குவல் டு எயிட் அப்போ ஃபோர் கே ஈக்குவல் டு எயிட் அப்படின்னா கே ஈக்குவல் டு என்ன வரப்போகுது எயிட் இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு அர்த்தம் டிவைடிங்கில் கொடுக்கணும் அப்போ கே எயிட் டிவைடட் பை ஃபோர்னால் என்ன வரப்போகுது நம்மளுக்கு டூ ஸோ கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு
அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.